வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சேனல் நேம் வந்து பயோ வேர்ல்ட் ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் ஃபார் இன் திஸ் கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா என்ன லாஸ்ட் பேஸ் இஸ்னா மென்சுரல் பேஸ் ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா மென்சுரல் சைக்கிள் த்ரீ பேசஸ் பார்த்தோம் த்ரீ பேஸில் பார்த்தீங்கன்னா பாலிகுலர் பேஸ் பாலிகுலர் நிலை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லூட்டியல் பேஸ் லூட்டியல் நிலை பார்த்தோம் இது வந்து தேர்ட் பேஸ் இஸ்னா மென்சுரல் பேஸ் மென்சுரல் அது மாதவிடாய் நிலை ஓகேவா ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே டூ அண்ட் தென் ஃபிஃப்த் டே ஓகே முதல் நாள்லேருந்து அந்த அஞ்சாம் நாளுக்கு நடக்கிறது ஸோ அப்படின்னா டிக்ளைன் ஆஃப் தி ஆஃப் தி ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ஃபார் பாஸ்ட் டூ பேசஸ் முதல் இரண்டு நிலைகளை பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோடையும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோடையும் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் ஓகே ஒன்ஸ் டு டிக்ளைன் ஆஃப் தட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரோஜனோட சுரப்பு வந்து குறையும் பொழுது என்ன அப்படின்னா இந்த மென்சுரல் பேஸ் வந்து நடக்கும் சரிங்களா ஸோ ஷெட்டிங் ஆஃப் எண்டோமெட்ரியம் ஸோ வந்து நம்ம இந்த ப்ரீவியஸ் இதில் பார்த்தா அந்த எண்டோமெட்ரியம் யூட்ரினோட வால் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டீஜெனரேட் ஆகும் பிகாஸ் நோ ஃபர்டிலைசேஷன் அக்கர்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருவுறுதல் நடைபெறல அப்படின்ற போது அந்த எண்டோமெட்ரியம் வால் எல்லாமே என்ன அப்படின்னா ஷெட்டிங் ஆகிடும் ஸோ ப்ளீடிங் வழியாக வந்து இதாகிறது தான் என்ன மென்சுரல் பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில பார்த்தீங்கன்னா சிஎல் அப்படின்னா கார்பஸ் அல்பிகன் ஸோ சிஎல் கன்வெர்ட் இன் டு கார்பஸ் அல்பிகன் ஸோ கார்பஸ் லூட்டியம்ன்றது தேர்ட் செகண்ட் பேஸில் லாஸ்ட்டில் பார்த்தோம் கார்பஸ் லூட்டியம் ஸோ அந்த கார்பஸ் லூட்டியம் கன்வெர்ட் இன் டு கார்பஸ் அல்பிகன்ஸ் கார்பஸ் அல்பிகன்ஸ் அப்படின்னா ஸ்கேப் டிஷ்யூ ஒரு வருவாக இருக்கக்கூடிய ஒரு திசு பகுதியை வந்து கன்வெர்ட் ஆகும் இஸ் நோன் அஸ் கார்பஸ் அல்பிகன்ஸ் ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் மென்சுரல் பேஸ் ஸோ மென்சுரல் பேஸ் அப்படின்னா இந்த ஃபர்டிலைசேஷன் நடக்கல அங்கே வந்து கருமுட்டையை வந்து ஆக்சுவலாக ரிசீவ் பண்ண எண்டோமெட்ரியம் ரிசீவ் பண்ணல கருவுறுதல் நடைபெறல அப்படின்னா ஸோ அந்த இதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் பேஸில் செகண்ட் பேஸில் நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸ் வந்து டிக்ளைன் ஆகும் ஸோ ஆக்சுவலாக வந்து எல்லாமே டீஜெனரேட் ஆகிட்டு ஆக்சுவலாக ப்ளீடிங் வழியாக ரிமூவ் ஆகிறது தான் இஸ் நோன் அஸ் மென்சுரல் பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாதவிட நிலை அடுத்து நெக்ஸ்ட் பார்க்குறோம் வாட் இஸ் அ ஃபர்டிலைசேஷன் ஸோ கருவுறுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ யூனியன் ஆஃப் எக் அண்ட் ஸ்பெர்ம் ஸோ கருவுண்டும் கரு முட்டையும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த எக் ஸ்பெர்மும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து யுனைட் ஆகிறது தான் இஸ் நோன் அஸ் ஃபர்டிலைசேஷன் கருவுறுதல் அப்படின்னுவாங்க ஸோ ரெண்டும் யுனைட் ஆகி என்னத்தை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஜைகோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டூ இன் நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் ஜைகோட் வந்து ஃபார்ம் பண்ணும் ஓகேங்களா இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் ஸோ திஸ் ஃபர்டிலைசேஷன் வேரிட்டிஸ் அக்கர்ஸ் இந்த ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா இட்ஸ் ஆம்புலா ரீஜன் ஆஃப் யூட்ரைன் டியூப் ஓகே ஆம்புலா அப்படின்ற ஒரு பகுதி ஆம்புலா அப்படின்றதுல தான் இந்த கருப்பு பையோட அந்த டியூப்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலா ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்டிலைசேஷன் வந்து நடக்கும் சரிங்களா அடுத்து வாட் இஸ் பாலிகேமா சார் பாலிகேமி அப்படின்னா என்ன அப்படின்னா என்டர் இன் என்டர் ஆஃப் தி மோர் ஸ்பெர்ம் ஸோ ஒன் ஃபர்டிலைசேஷன் அப்போது தே என்டர் இன் டு லாட் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் நிறையா ஸ்பெர்ம்ஸ் வந்து உள்ளே என்டர் ஆகும் அதை பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒன் ஆர் ஃபியூ டூ ஸ்பெர்ம்ஸ் சம்திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கருவுறுதலுக்கு வந்து உள்ள என்டர் ஆகும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டு என்டர் டு அவாய்ட் என்டர் என்ன மோர் ஸ்பெர்ம் ஸோ அந்த நிறையா ஸ்பெர்ம்ஸ் வந்து அந்த கருமுட்டையை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு வாலை வந்து ஒரு லேயரை வந்து கிரியேட் பண்ணும் சரிங்களா ஸோ அந்த லேயர் கிரியேட் பண்ணுறதுனால தான் நிறைய ஸ்பெர்ம்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து உள்ளே வந்து என்டர் ஆகிறது கிடையாது அந்த இதுக்குள்ளே என்டர் ஆகுது முட்டையை வந்து ஆக்சுவலாக ரிஃப்யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ பாலிகேமஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ டு என்டர் இன் டு தி மோர் ஸ்பெர்ம் தட்ஸ் நோன் அஸ் பாலிகேமி ஓகே ஸோ அந்த லேயர் உருவாக்குறதுனால டு அவாய்ட் தட் பாலிகேமி இந்த பாலிகேமியை வந்து அவாய்ட் பண்ணுது ஓகேவா ஸோ இதான் வந்து மென்சுரல் சைக்கிளோட த்ரீ பேசஸ் ஸோ இந்த மென்சுரல் சைக்கிள்ன்றது எங்கே இப்போ நடக்கும் அப்படின்னா அந்த ஜூரிங் தட் பியூபர்ட்டி உங்களுக்கு வயதுக்கு வந்த நிலையிலேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா மெனோஃபேஸ் வரணும் ஓகே பிகாஸ் இந்த ஹார்மோனோட செக்ரேஷன் குறையணும் பிகாஸ் இந்த ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டூ சம்திங் சிக்ஸ்டி ஏஜ் இல்லை ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி இந்த ஏஜில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹார்மோன் சுரப்பு வந்து கம்மியாகும் ஸோ அந்த பியூபர்ட்டியிலேருந்து வயதுக்கு வந்த நிலையிலேருந்து இந்த ஹார்மோன் செக்ரேஷன் கம்மியாகிற வரணும் இந்த இடையில நடக்கக்கூடிய இந்த பேசஸ் தான் இந்த மென்சுரல் சைக்கிள் அப்படின்றாங்க இந்த மென்சுரல் சைக்கிள் ஹாவ் த்ரீ பேசஸ் ஒன்று சார் லூட்டியல் பேஸ் பாலிகுலர் பேஸ் அண்ட் தென் மென்சுரல் பேஸ் அப்படின்னு சொல்லி த்ரீ பேஸஸ் வந்து பார்த்தோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த வீடியோ பார்ப்போம் திஸ் இஸ் அ சுவாலஜி டாபிக் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள்